வணக்கம் நண்பனஞ்சங்களே, கிளாப்ஷா டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. நாம இப்ப திருப்பூர்ல ரேணி என்டர்பிரைசஸ்ல இருக்கோங்க. ரேணி என்டர்பிரைசஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா மென்ஸ் வியர்ல ஷார்ட்ஸ், 3/4 ட்ராக் பேண்ட்ஸ் இது மட்டுமே இவங்க மேனுபேக்சர் பண்ணி டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட்க்கு ஹோல்சேல் ரேட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் 45 ரூபீஸ்ல இருந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கூட இப்ப ரேணி என்டர்பிரைசஸ் நிறுவனர் இருக்காங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார், ரேணி என்டர்பிரைசஸ் எவ்வளவு இயர்ஸா ரன் ஆகிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு மேல நம்ம மேனுபேக்சர் யூனிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் 3/4 அப்படிங்கிற மாதிரி தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ இதுல வந்து மற்ற கம்பெனிஸ் மற்ற பிராண்ட் மாதிரி இல்லாம நம்ம வந்து யூனிக்கான டிசைன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து நாங்க ரொம்ப அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மல்டி மல்டி டிசைன்ஸ் கொடுக்குறோம். நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பிராண்ட் நேம் என்ன நேம்ல எல்லா இப்ப நம்மள எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்இ அப்படிங்கிறது வந்து எங்களுடைய பிராண்ட் நேம். ரெனி என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நம்மளோட கம்பெனி பேரு. நம்ம இருக்க எல்லா வெரைட்டிஸ் மிக்ஸ் பண்ணி வந்து நீங்க மினிமம் 100 எடுத்துக்கலாம். கஸ்டமருக்கு வந்து எப்படி தேவை, அதாவது ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் 3/4 எது வேணுமோ, இப்ப நம்ம ஓய் லூப் நட்டா இருக்கட்டும், 2-way லைக்ரா, பாக்பேன் கரரா, அதே மாதிரி 4-way லைக்ரா, என்எஸ் லைக்ரா, அவங்க கிட்ட எந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறத கூட மிக்ஸ் பண்ணி அவங்க 100 பீஸ் அவங்க எடுத்துக்கலாம். சின்ன ஷாப்பா இருக்கு, எனக்கு வந்து 100 வேண்டாம், ஒரு 50 கொடுங்க, 70 கொடுங்க அப்படின்னா அதுவும் நம்ம கொடுக்குறேங்க. பட் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நம்ம டிரான்ஸ்போர்டிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பண்றோம். ஆமா, இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் வந்து போயிடலாங்க. ஷார்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் ஷார்ட்ஸ் முதல்ல. இதுல வந்து நம்ம என்னன்னா கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா 3 சைஸ் நம்ம பண்றோம், அதாவது எஸ் எம் எல் 3 சைஸுங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒய் நம்மளோட ஃபேப்ரிக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேங்க. என்ன நம்மள எல்லா மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா இது காட்டன் அப்படிங்கிறது என்னன்னா ஒய் லூப் காட்டன் நம்ம பண்றோம், சரிங்களா? ஸோ இந்த ஒய் அப்படிங்கிறது என்னன்னா ஓபன் எண்ட் ஃபேப்ரிக் சொல்லுவோம். ஸோ இதோட குவாலிட்டி வந்து ஒரு 8 to 8 months அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஸோ இதோட வாஷிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சில ஃபேப்ரிக்ஸ் சொல்லுவாங்க வாஷ் பண்ணா போயிருமா அப்படின்னு, நம்ம இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணாலும் நல்ல லைஃப் இருக்குங்க. ஒரு 8 months அப்படிங்கிறது நம்ம கேரண்டி கொடுப்போம் இதுல. ஆமாங்க. ஸோ இது வந்து நம்ம 3 சைஸ் பண்றாங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து நம்ம பிராண்ட் நேம் வந்துடும், அதே போல 2 பக்கம் பேக்கெட்டுங்க. ஸோ நம்மளோட எல்லா மெட்டீரியல்ஸ் எந்த ஐட்டம் எடுத்தாலுமே 2 பக்கம் வந்து நம்ம ஜிப்பு வித் பேக்கெட்டோட கொடுத்துருவோம், வித் ரோப் வந்துருங்க இதுல, சரிங்களா? ஸோ இது வந்து கம்பல்சரி நம்மளோட எல்லா ஐட்டம் இருக்கும். ஸோ இது வந்து கிட்ஸுக்கான, இது வந்து பாத்தீங்கன்னா 45 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிட்ஸ் இதுதான் நம்ம ஸ்டார்டிங் ரேட்டுங்க. இது வந்து நமக்கு 45 அப்படிங்கிறது ஆவரேஜான பிரைஸ் அப்படியே. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மின்ஸுக்கான ஷார்ட்ஸ். இது வந்து பிளைனுங்க. மின்ஸ்ல வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஃபுல் பிளைன் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 67 ருபீஸ் பண்றோம். ஸோ இதுல அதே மாதிரி ரோப்புங்க. ஸோ டபுள் சைடு வந்து பேக்கெட் ஜிப்போட வந்துடும் இதுல. ஜிப் எல்லாமே வந்து குவாலிட்டியான ஜிப் கொடுத்துறாங்க. ஆமாங்க, இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சபிளா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்துடும். அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம இதாகாத அளவுக்கு இருக்கும். உள்ள வந்து நல்ல ஸ்பேஸ் நல்லா கொடுத்து பேக்கெட் வைக்கணும். அதுல அதே மாதிரி எலாஸ்டிக், அதே மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா இதுல வந்து 40 mm எலாஸ்டிக் கொடுத்துங்க. ஸ்டிஃபா இருக்கும். ஏன்னா வந்து இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வாஷ் போக போக அது எலாஸ்டிக் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வாஷ் போகும்போதும் ஒரு 15 வாஷ் மேல நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து எதிர்பார்க்கறாங்க எல்லாமே 5 கலர்ஸுங்க. ஆமா, 5 கலர்ஸ் இருக்கும். என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா பிளாக்குங்க, ஸ்டீல் கிரே, அப்புறம் பாத்தீங்கன்னா நேவி மிலாஞ்ச் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா நேவி ஒன்னு இருக்கும், அதாவது இந்த 2 கலர்ஸுங்க, இந்த நேவி, அடுத்தது ஆந்திரா மிலாஞ்ச். டோட்டலா பாத்தீங்கன்னா 5 கலர்ஸுங்க. ஸோ இந்த 5 கலர்ஸ் மாறி மாறி மாறி, அதாவது இப்போ ஒரு பேட்டர்ன் எடுக்கிறீங்க, இந்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா இதுல 5 கலர், கலருக்கு 2 பீஸுங்க. ஸோ இதை நம்ம எப்படி பேக்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பவுச் பேக்கிங். ஸோ இந்த மாதிரியான பவுச் பேக் மாதிரி கொடுத்துறோம் ஷார்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல வந்து கலருக்கு 2 பீஸ் வச்சிருப்பாங்க, 2 பீஸ் வச்சு 10 பீஸ் பேக். இந்த 10 பீஸ்மே ஒரே சைஸ்ல தானே சார்? ஆமா, எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ சைஸ் மட்டும் தாங்க. ஒரு 28 to 34 வந்து
ஹிப் சைஸ் யூஸ் பண்ணலாங்க, அந்த மாதிரியான சைஸ் தான் நம்ம பண்றோம். சரி, இப்ப பர்சேஸ் பண்றப்போது எப்படி பர்சேஸ் பண்ணுவோம், இந்த ஒரு பேக் ஃபுல்லா பர்சேஸ் பண்ணுமா இல்ல பீஸ் கணக்குல பர்சேஸ் பண்ணுவோம்? அதாவது அப்படி இல்லை, அதாவது வந்து குவாண்டிட்டி தான். இப்ப வந்து அவங்க கொடுக்கும்போது ஒரு நம்ம ஒரு பேட்டர்னுக்கு 10 பீஸ் கொடுக்குறோம். அப்ப அவங்க வந்து 10 அப்படிங்கிறது 20 30 இப்படி ஹோல்ஸ் இருக்கு, அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, மல்டிப்ளைஸ்ல அப்படி அவங்க போயிடும். ஒரு பேட்டர்னுக்கு 10 ன்ற மாதிரி பர்சேஸ் பண்ணிக்கணும், ஒரு ஸ்டைலுக்கு 10 பீஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க. சோ இதல மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. இது ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து இது ஒரு ஸ்டைல் வரும் பேட்டர்ன் இருக்கும். சரிங்க சார். இது ஒரு ஸ்டைல். அதல பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாங்களா? எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேட்டர்னுக்கு 10 பீஸ்ங்க. அவங்க என்னென்ன பேட்டர்ன் பிடிக்குதோ எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆமாங்க, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆமா, மினிமம் வந்து 10 பீஸ்ங்க ஒரு ஸ்டைலுக்கு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வரும்ங்க. இது ஒரு ஸ்டைலுங்க. சூப்பர், இது நல்லா இருக்கு एक्चुअली. இங்க பாருங்க. ஆமாங்க, இது பைப்பிங் கொடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிருவோம். சோ இது வந்து என்னன்னா நல்ல சிங்கர் வர்க்கிங், இதெல்லாம் நல்ல பிரிண்ட் கொடுத்துங்க மடிச்சு. இது ஒரு பேட்ச் வர்க் மாதிரி கொடுத்து அதை அழகா பண்ணிருப்போம். சோ அதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி டபுள் ஃபேப்ரிக் வந்து ஜாயின் பண்ணிட்டுங்க, அதுல ஒரு பைப்பிங் கொடுத்துருப்போம். எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்பல்சரி. ஆமாங்க, ஜிப் வந்துருங்க, பாக்கெட்டோட வந்துரும். எல்லாமே கம்பல்சரி வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்த ஒரு ஜிப் மாதிரியே இருக்குங்க. குவாலிட்டியும் அதே மாதிரி, ஜிப்போட குவாலிட்டியும் சரி, எலாஸ்டிக்கா இருக்கும். ஆமாங்க, நீங்க கிட்டத்தட்ட ஒரு மொபைலா பஸ் அப்படிங்க நல்லா யூஸ் பண்ணலாம். இது வந்து வேலட் எல்லாம் போடுறதுக்கும் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்பேஸோட இருக்கு. அதுல எலாஸ்டிக்கோட இது ரோப்போடைய குவாலிட்டி எல்லாமே நம்ம வந்து வாஷிங் போகும்போது உங்களுக்கு லைஃப் வர அளவுக்கு இருக்கும் எல்லாமே. சோ இந்த மாதிரியான இது ஒரு பேட்டர்னுங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பட்டன் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். இது ஒரு டிஃபரெண்டானது. இது அதே பாத்தீங்கன்னா இந்த லூப் கொடுத்துங்க, அதுல வந்து ஒரு பட்டன் நம்ம ஃபிட் பண்ணிருப்போம். சோ இது எல்லாமே வந்து ஒர்க் தான், எல்லாமே நல்லா. அடுத்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்கணும், ஏன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறதுக்காக நிறைய ஒரு மாடல்ஸ் கொடுக்குறாங்க. சோ இது ஒரு டிசைனுங்க, அதே மாதிரி இது ஒரு டிசைன். இது அதே மாதிரி சிம்பிளா, இது வந்து பிளைன்லயே வந்து சிம்பிளா டிசைன் கொடுத்துருப்போம் ஒரு பிரிண்ட கூட. சோ இந்த மாதிரியான நிறைய மாடல்ஸ் பண்றாங்க. சோ எல்லாமே அதை நான் சொன்ன மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ஒர்க் எல்லாமே வந்து 70 ருபீஸ் பண்றாங்க நம்ம. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா 70 ரூபா அப்படிங்கறதுல நம்ம பண்றாங்க. பேக்கிங் அதே மாதிரி நம்ம பவுச் பேக்கிங். சோ இதுதான் நம்மளுடைய இந்த ஷார்ட்ஸ்க்கான வெரைட்டிஸ் எல்லாமே. சோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 45 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு 70 ரூபீஸ் போகுது. ஆமா, அவ்வளவு மேக்ஸிமம் 70. அவ்வளவுதான். சரி, அடுத்து பார்த்தறலாம். அடுத்து வந்து இப்ப நம்ம பிளைன் பேண்ட்ங்க. இது நம்ம வந்து பேண்ட்ல அதே மாதிரி பிளைனும் பண்றாங்க, நிறைய வெரைட்டிஸும் கொடுக்குறாங்க. அதுல மாடல் மாடல் டிசைன்ஸ்ங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் பிளைன் பத்தி சொல்லிறேன். ஓகே. பிளைன்ல பாத்தீங்க அப்படின்னா எந்த டிசைன்ஸ் இல்லாம ஃபுல் பிளைனா இருக்கும். நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்துருங்க. அதுல அதே மாதிரி டபுள் பேக்கெட் வந்துரும். டபுள் ஜிப் வந்துரும். அதுலயும் அது நல்ல குவாலிட்டியான ஜிப் கொடுத்துருவோம், லைஃப் இருக்கிற மாதிரிங்க. சோ அதுல அதே மாதிரி எலாஸ்டிக் குவாலிட்டியா இருக்குங்க, ரோப் நல்ல குவாலிட்டியில கொடுத்துருவோம். இதுல வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்ட் பிளைன் பேண்ட பொறுத்த ரெண்டு வெரைட்டிஸ் பண்றாங்க. இதுல வந்து என்னன்னா கீழ ரிப், இதுல பாத்தீங்கன்னா வித்வுட் ரிப்ங்க. ஏன்னா வந்து சில பேர்த்துக்கு இந்த ரிப் வந்து போடுவாங்க. ஆமாங்க, சில பேர்த்துக்கு வந்து இந்த ரிப் இல்லாம கேட்பாங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு ரெண்டுமே நம்ம கொடுத்துறோம். சோ இது வந்து நம்மளுடைய இந்த பிளைன் பேண்டோட காஸ்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 90 ரூபீஸ் பண்றாங்க. இதுவும் அதே மாதிரி நம்மளுடைய பவுச் பேக்கிங் இந்த மாதிரி வந்து ரெண்டு வெரைட்டி சொல்றீங்க இல்லையா, இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. இப்ப ரிப்க்கு ஒரு ரேட், ஆமா இல்ல, நம்ம ஆவரேஜா தான் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம காஸ்ட் வைஸ் அப்படிங்கறத நான் ஆவரேஜ் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து நம்ம ரிப் வித்வுட் ரிப் ரெண்டுமே வருங்க. சோ இது காஸ்ட் போடும்போது இதுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி வரும், இது காஸ்ட் இதா வரும். நம்ம ஆவரேஜ் பண்ணி கொடுத்துறோம் நம்ம. சோ என்னன்னா நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சீப்பா கொடுக்கணும், அதிகமான வெரைட்டிஸ் கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய கான்செப்ட்ங்க. அப்படியே சோ இதுதான் வந்து நம்மளுடைய பிளைன் பேண்டோடதுங்க. சோ இதுல அதே மாதிரி அடுத்து மல்டி மல்டி டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சோ டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்ப இந்த ஒரு டிசைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஜாயின் ஒர்க் வருங்க, பிரிண்டக் டிசைன் இருக்கும். இத பாத்தீங்கன்னா இது ஒரு கலர், இது ஒரு கலர் ஜாயின் பண்ணிட்டுங்க. அதுல பைப்பிங் கொடுத்துருப்போம், கீழே வந்து அதே மாதிரி பிரிண்டக், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மடிச்சு அடிச்சிருப்போம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி இதுலயே கம்பல்சரி வந்து டபுள் பேக்கெட் வந்துருங்க. டபுள் பேக்கெட் டபுள் ஜிப்புங்க இது சரிங்களா. இதுலயே நம்மளோட ஓன் பிராண்ட் தான் எல்லாமே. சோ இது அதே மாதிரி ரோப் வந்து நல்ல குவாலிட்டி, எலாஸ்டிக் நல்ல குவாலிட்டிங்க. இதுவும் நல்ல ஒரு மொபைல் வேலட் வைக்கிற அளவுக்கான ஸ்பேஸோட இருக்கும். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்றாங்க. சோ அது ஒரு டிசைனுங்க, இது ஒரு டிசைனு. இதுவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் கலர் வித் பிரிண்டக்கோட வர மாதிரியான ஒரு டிசைன். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆமா இது வந்து பட்டனுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா லூப் கொடுத்து அதுல பட்டன் பண்ணிருப்போம். சோ இதுலயும் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸோட நிறைய ஜாயின் ஒர்க் கூட வருங்க. இது வந்து நம்ம டிசைன்ல கொஞ்சம் சிம்பிளான டிசைன் மாதிரிங்க. டபுள் கலர் ஜாயின் நம்ம அந்த முட்டி கிட்ட வந்து ஒரு டிசைன் வர மாதிரி பண்ணி, இதுவும் அதே மாதிரி பிரிண்டக் மேல கொடுத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வெரைட்டி, ஐ மீன் டிசைன்ஸ் னு சொல்லி வரும்போது என்ன மாதிரி ரேட் சார் இதெல்லாம்? இந்த நம்ம அதாவது சிம்பிள் டிசைன்ல இருந்து டஃப்பான டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம 102 அப்படிங்கறத 102 ரூபாய். ஆமாங்க, 102 ரூபீஸ்க்கு வந்து நம்ம பண்றோம். இது வந்து இதுவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுச் பேக்கிங். சோ இதோட பேக்கிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக். அப்புறம் ஷார்ட்ஸ்க்கு பார்த்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பேக் மாதிரி பாத்துருக்கோம், இது பெரிய பேக். இதோட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சோ இது வந்து எல்லாமே அதுவும் 5 கலர், கலருக்கு 2 பீஸ், 10 பீஸ்
வெரைட்டிஸ் வச்சு நம்ம பேக் கொடுக்குறோம். இதுதான் நம்மளுடைய பேக்கிங்கான ஸ்டைல். அப்படியே இதுல எல்லாம் நிறைய மாடல்ஸ், வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் டிசைன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டபுள் கலரு பைப்பிங் கொடுத்து மேல பிரிண்டக் பேக்கெட் டிசைன்ஸ் எல்லாமே. இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. அதாவது எல்லாருமே ரேண்டமா போய் எடுக்கிற மாதிரியான டிசைன்ஸ் இல்லாம யூனிக்கா போட்டா அழகா இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் இந்த மார்க்கெட் வைஸ் இந்த டிராக் பேண்ட்ஸ் மேனுபேக்சர் பண்ற இடத்துல நம்ம எங்க தேடினாலும் இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரியான பிரைஸ் காஸ்ட்ல கொடுக்கறது நான் சேலஞ்சிங்காவே நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய கஸ்டமர் வந்து ஒரு நம்ம இந்த மாதிரி காஸ்ட் அப்படின்னு கேட்டாலும் சொல்லுவேன், இதை உடச்சி எப்ப கிடைச்சா நீங்க எடுங்க அப்படிங்கிறது. ஸோ என்னன்னா அந்த அளவுக்கான காஸ்டிங் கம்மியா தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்னும் ஒரு வெரைட்டிஸுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல், இது ஒரு மாடலுங்க. ஸோ எல்லாமே ஒன்னும் ஒரு டிசைன்ஸுங்க. பாத்துட்டீங்க இங்க பாருங்க, வியூ சூப்பரா இருக்கு. ஆமா, இது வந்து அழகா வந்து ஒரு கீழே டிசைன் கொடுத்துருப்போம் அப்படியே பைப்பிங் டைப்ல. இதுவும் அதே மாதிரி லூப் வச்சுங்க. இது ஒரு பிரிண்டக் டிசைன் ஜாயின் ஒர்க் கொடுத்து. ஸோ இது ஒரு டிசைன்ல இருக்குங்க. இதுல அதே மாதிரி இது வந்து சிம்பிளான டிசைன் மாதிரிங்க. ஒரு மேல கீழ அப்படியே ஒரு ஒரே ஃபேப்ரிக்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. ஸ்டிக்கர் மட்டும் பண்ணிருப்போம். ஆமாங்க, இது வந்து ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணிருப்போம். இது நம்மளுடைய பிராண்ட் ஸ்டிக்கரிங் எல்லாமே வந்து நல்ல ஹைஃபையா தான் கொடுக்குறங்க. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20-30 வாஷ்க்கு மேல போனாலும் போகாது, அந்த அளவுக்கு லைஃப் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து இந்த ஃபியூசிங் கொடுக்கும் போதுங்க, இது வந்து நம்ம எம்பிராய்டரி கிடையாது, ஃபியூசிங் தான் பண்றோம் எல்லாமே. சோ இது என்ன அப்படின்னா இந்த ஃபியூசிங் வந்து வாஷ் போனா போகுமா விட்டு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. அந்த அளவுக்கு நான் குவாலிட்டி தான் நம்ம கொடுக்குறோம். பவுடர் குவாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து நல்ல ஒரு ஹெவியா கொடுக்குறோங்க. இது வந்து கிட்டத்தட்ட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 20 வாஷ்க்கு மேல வரும். இது ஒரு டிசைன்ஸுங்க. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி ஹைலைட், சோ ஹைலைட் கொடுத்து ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறோம். ஆமாங்க, ஆமாங்க, இது வந்து டிஃபரெண்டான ஹைலைட் மாதிரி கொடுத்து இது ஒரு ஸ்டைல் அப்படி நம்ம பண்றோம். இந்த லூப்ல வந்து அடிச்சிருக்கோம். சோ எல்லாமே நாங்க எங்களோட டிசைன்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கான டிசைன்ஸ் தான் எல்லாமே. சோ ஈஸியான ஒர்க்கே இருக்காது. சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தனி லூப்பா இருக்குங்க. இது தனியா எடுத்து நாங்க அதுல வந்து ஹைலைட் அடிச்சு அதுல ஒரு டிசைன்ஸ் பண்றோம். சோ இது வந்து பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே அந்த ஒர்க்கு. அதே மாதிரி ரேட்டும் சீப்பா அப்படியே இருக்கிற மாதிரிங்க. இதெல்லாம் இது ஒரு பேட்டர்னுங்க, இது ஒரு பேட்டர்ன். சோ இதுல வந்து இந்த மாதிரி மல்டி டிசைன்ஸ் இல்லாம இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப்பிங் வித் வந்து பண்றோங்க. நம்மள வந்து பைப்பிங் டிசைன்ஸ் இருக்குங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பைப்பிங்ஸ் ஃபுல் பைப்பிங் வர அந்த மாதிரி டிசைன் பண்றோம். ஆமாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா பைப்பிங். இது ஒரு டிசைனாவும் குடுக்குறாங்க. இதுல வந்து கப்பும் இருக்கு, கப்பலாவும் இருக்குங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 110 ரூபீஸ். கலர்ஸ் மேல கேட்டாங்கன்னா பண்ணுவீங்களா? நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆக வருங்க. இப்போ வந்து கலர் கலர் கான்ட்ராஸ்டா கொடுப்போம். இதுல என்ன பாத்தீங்கன்னா ஒயிட் இருக்குங்க, எல்லோ இருக்கு, ரெட் இருக்கு, அந்த மாதிரி பிளாக் இருக்கு. சோ நம்ம அது கலர் கலருக்கு நம்மளுடைய பேண்ட் கலர் பண்ணுவோம். ஆமாங்க, இல்ல கஸ்டமர் வந்து எனக்கு இல்ல ஒரே கலர் அப்படின்னாலும் நம்ம கொடுத்துருவோம். சோ இதுல எல்லாமே இப்ப நம்ம கொடுக்கறது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த ஷார்ட்ஸ் பேண்ட் எல்லாமே வந்து ஒரே ஃப்ரீ சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். 28-34 இல்ல எனக்கு வந்து கஸ்டமர் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர் வந்து இல்ல எங்களுக்கு சைஸ் வைஸ் வேணும், ஏன்னா வந்து எனக்கு 28-34 இல்லாம எனக்கு வந்து ஒரு 36-40-42 அந்த மாதிரியான ஹிப் சைஸ் இருக்கிறாங்க, அதாவது 36-38-40-42 அப்படி கேக்குறாங்க அப்படின்னா அதை கஸ்டமைஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்ப வந்து முடியாது. இது வந்து என்னன்னா கஸ்டமைஸ் மட்டும் தான் அந்த சைஸ் வைஸ் குடுக்குறோம். ரெகுலரா இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான். ஆமா, நீங்க இப்ப வந்து ரெகுலர் அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ சைஸ். இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 28-34 இந்த பிளெக்சிபிளோட பாத்தீங்கன்னா தெரியும், 28-34 இடுப்பு இருக்கிறவங்க. ஆமாங்க, யாருனாலும் இது யூஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு தான் அதோட. ஆமா, ரோப் இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணலாம். சின்னதா இருக்கவங்க அப்படிங்கிறது ரோப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. கொஞ்சம் உடம்பு அந்த 34 வரைக்கும் இருக்குங்க, அவங்க பிளெக்சிபிளா ஆட்டோமேட்டிக்கா. ஆமாங்க, அது டைப் விட்டு அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுதான் நம்மளுடைய ட்ராக் பேண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம 3/4 பாத்துறலாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கார்கோங்க. இது அதாவது இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன் ஒர்க்ஸ் பாத்துறோம், பிளைன் பாத்துறோம். இது வந்து கார்கோ அப்படிங்கிறது என்னன்னா 4 விதமான பாக்கெட்ஸ் அப்படியே. சோ நம்ம வந்து மோஸ்ட்லி பேண்ட் பாத்தீங்கன்னா மேல மட்டும் பாக்கெட் கொடுப்பாங்க, இல்லாட்டி பின்னாடி வந்து பேக் பாக்கெட் வரும். இது வந்து அப்படிங்கிறது கீழே முட்டி கிட்ட பாத்தீங்கன்னா பாக்கெட் வரும். ஆமாங்க, இப்போ வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. கீழே பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கொடுத்து சைடுல அதே மாதிரி டபுள் சைட்லயுமே வந்துருங்க. பாக்கெட் ஒரு கிளிப்போட ஓப்பனிங் டைப்ல வந்துடும் கொடுத்துருப்போம். அது கீழே அதே மாதிரி ஸ்பிரிங் மாதிரிங்க, அந்த எலாஸ்டிக் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி கொடுத்து இதுல அது வந்து டபுள் ஜாயினிங் கொடுத்துருப்பாங்க. இதுல இதுல வந்து டபுள் ஜாயினிங் இருக்கு, ஃபுல்லா பிளைனாவும் இருக்குங்க. ரெண்டு விதமான வெரைட்டிஸ் இருக்கு வச்சிருக்கோம் இதுல. சோ இதுவும் அதே மாதிரி டபுள் அந்த மேல இருக்க ரெண்டு பாக்கெட்டுமே பாத்தீங்கன்னா ஜிப் அண்ட் குவாலிட்டி ஜிப்பை கொடுத்துருக்கோம். ரோப் அதே மாதிரி எலாஸ்டிக் எல்லாமே நம்மளுக்கு வந்து குவாலிட்டி தாங்க. சோ இதுல அதே மாதிரி நம்மளோட ஓன் பிராண்ட் நேம்ஸ் இதுவும் அதே மாதிரி 5 கலர் 10 பீஸ் பேக் தாங்க இதோடைய எதுவுமே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைக்ராம்.
லைக்ரால வந்து பாத்தீங்கன்னா 2-way லைக்ரா, 4-way லைக்ரா, NS லைக்ரா, மூணு விதமான ஃபேப்ரிக் பண்றாங்க. இதுல வந்து 2-way லைக்ரா. ஆமாங்க, இது வந்து 2-way லைக்ரா. இப்ப இது வந்து ஷார்ட்ஸ். நீங்க ஆமாங்க ஷார்ட்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2-way லைக்ரா அப்படிங்கிறது ஃபிளெக்சிபிள். நம்ம இழுக்கும் போது அதோட ஃபிளெக்சிபிள் ஒரு சைடு வரதா 2-way சொல்லுவாங்க. இது வந்து ஜாயின் ஒர்க் வர மாதிரி பேட்ச் ஒர்க்குங்க. சோ இது வந்து 70 ரூபீஸ் வருங்க. இதுல வந்து அதே மாதிரி டபுள் சைட் பேக்கெட், ஜிப்பு, குவாலிட்டி எல்லாமே கொடுத்துறோம். அதே மாதிரி ரோப், எலாஸ்டிக் எல்லாமே ஹெவியா இருக்கும். சோ இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளைன் பண்றோம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் அப்படிங்கறத விட பிளைன்ங்கிறது மோஸ்ட்லி எல்லாருமே எடுப்பாங்க. இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு இருக்காங்க அப்படிங்க, ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்றது என்னன்னா, இப்ப நம்மளுடைய பேண்டா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்துட்டீங்கன்னா பின்னாடி வந்து பேட்லாக் கொடுத்துருப்போம் நம்ம. சோ நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பேட்லாக்குங்க. பேட்லாக் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்து சில பேர் பண்ணுவாங்களே, நம்ம வந்து கம்பல்சரி கொடுக்குறோம். எதனாலனா இது வந்து நம்ம இந்த ஸ்டிச்சிங் இருக்கும் போது நீங்க உட்கார்றீங்க கீழே அப்படின்னா வந்து கிளியாம இருக்கும், டக்குன்னு ஏதாவது நம்ம தையல் இப்படி விட்டு வராம இருக்குங்க. சோ இது வந்து இப்போ பண்றதுங்களா? ஆமாங்க, இது வந்து புடிச்சு உள்ள வந்து டபுள் சைடு, அதாவது புடிச்சு அடிக்கிறதுலயே பாத்தீங்கன்னா சிங்கிள் அடிப்பாங்க. நம்ம இங்க பாருங்க, நல்லா க்ளோஸ் அப் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு த்ரெட் வருங்க, இங்க ஒரு த்ரெட், இங்க ஒரு த்ரெட். ஆமா, மூணு த்ரெட் வருங்க. அதாவது புடிச்சடிக்கிறது வந்து சென்டர் மட்டும் தான் போகும், இது நம்ம ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதுல வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும், நீங்க உட்காரும் போது அந்த பிளெக்சிபிள் ஆகும். இது வந்து இப்ப எல்லா ரேட்டிலயும் நீங்க பாருங்க. ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த காட்டன் பார்த்தோம் இல்லீங்களா, ஒயில் உப்ரிண்ட் பார்த்தது, இந்த 2-way லைக்ரா, NS லைக்ரா, 4-way லைக்ராங்க, பாப்கார்ன் கரரா, நம்ம எல்லா மெட்டீரியலையுமே கம்பல்சரி வந்து பேட்லாக் கொடுத்துறோம். ஏன்னா நம்ம கஸ்டமர், ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறாங்க, குவாலிட்டி இருக்காது, ஸ்டிச்சிங் குவாலிட்டி எல்லாம் போகுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டவுட் வருங்க. சோ அதுக்காகவே கம்பல்சரி நம்ம இந்த பேட்லாக் கொடுத்து கொடுக்குறோம். ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி சில பேர் பண்ண மாட்டாங்க, நம்ம எல்லாமே பண்ணிடுறாங்க இதுல. சோ இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக்ரால வந்து 2-way லைக்ரால மூணு சைஸ் பண்றாங்க, எக்ஸல், 2XL, 3XL. இது ஆவரேஜ் வந்து நம்ம 70 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா NS லைக்ரா. NS லைக்ரா அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேப்பர் ஃபேப்ரிக் சொல்லுவாங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க. இதோடைய இதே அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த ஃபேப்ரிக் இதுக்கப்புறம்
என்ன இது வந்து கீழே கப் இருக்கும், இது கப் இல்லாம, அதாவது ரிப் வித்வுட் ரிப், ரெண்டு இதுலயுமே பண்றோம். சோ இதுவும் அதே மாதிரி அஞ்சு கலர், கலருக்கு ரெண்டு பீஸுங்க. இது வந்து 75 ரூபீஸ் நம்ம பண்றாங்க. 75 ரூபீஸ் இது வந்து அதாவது டபுள் பேக்கெட், ஜிப், குவாலிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் ரோப் எல்லாம் போட்டு நல்லா கொடுத்துருக்கும். ஓகே சார், ஓகே சார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம एक्चुअली பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கும் 3/4க்குமே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 ரூபாய் தான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதான் சொன்னீங்க. இங்க இல்ல 75 என்ன அந்த 5 ரூபாய் பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கான டிஃபரன்ஸ். ஆமா, அவ்வளவுதான். துணி வந்து ஷார்ட்ஸ்க்கு இவ்வளவு பிடிக்கும் அப்படினா இது கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி 4 இன்ச். அதுக்கான காஸ்ட் நம்ம கொடுக்குறோம். சரிங்க சரிங்க சார். இப்போ இதெல்லாம் வச்சிருக்கீங்க சார், இதெல்லாம் என்ன சார்? இது வந்து காட்டன். இது காட்டன் ஷார்ட்ஸ் போடுறாங்க. நம்ம வந்து இந்த செக்கடிலே வந்து காட்டன் பாக்ஸர் டைப் அப்படி சொல்லுவாங்க. ஆமா. ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் கேக்குறோம். கொஞ்சம் கம்மியா தான் வருங்க. இந்த ஃபேப்ரிக் பொறுத்த வரைக்கும் இது எதனால நான் சிலிக்கான் வாஷ் பண்றாங்க.
சோ இது வந்து நான் சிலிகான் அப்படிங்கறனால அந்த நம்மளுடைய மென்ஸ் வெரைட்டிஸ் வந்து ஒரு 7 ஆர் 8 मंथ्स வருது அப்படினா இது ஒரு 3 मंथ्स அப்படிங்கறதாங்க. ஏனா கிட்ஸ் கிட்ஸ் பாய்ஸ் னு வரப்ப ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாங்க. டெய்லி வீட்ல இருந்து போறது அவங்க பயர போகும் போது போறது. ஏனா பெரியவங்கனா நம்ம இன்னைக்கு ஒரு டைம் போடுவோம். ஆனா கிட்ஸ் டெய்லி வீட்ல இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு மட்டும் செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்றாங்க. சோ இது நம்மளுடைய இது வந்து 58 ரூபீஸ் நம்ம பண்றோம். ஆமாங்க. இட்ஸ் அத 9 சைஸும் சேர்த்து ஆவரேஜா ஆவரேஜா வந்து நம்ம குடுக்குறோம். இப்போ ஒருவேளை இது வந்து பாய்ஸ்க்கு நீங்க முன்னாடி கொடுத்தீங்க பாத்தீங்களா, சோ பாய்ஸ்ல எனக்கு வேணும் பண்ணிக்கலாம். அந்த அந்த ஃபேப்ரிக்ல வேணாலும் பண்ணலாம். இதே மெஷர்மெண்ட் இல்ல வந்து அவங்க கஸ்டமைஸ், அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டைலா இருக்கட்டும் இல்ல நான் கொடுக்கற வேற ஏதாவது டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இருந்து சைஸ் கேக்குறாங்க அப்படினாலும் அவங்க எப்படி கஸ்டமைஸ் கேக்குறாங்களோ பண்ணலாங்க தாராளமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எங்களுக்கு வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தான் எங்களுக்கு டைமிங். ரெண்டு மூணு நாள் அவங்க கொடுத்தாங்க போதும். அதுக்காக நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு 1000 பீஸ் வேணாலும் சரி, 5000 பீஸ் வேணாலும் சரி, 10,000 பீஸ்னாலும், 1 lakh பீஸ்னாலும் எனக்கு 1 week 10 டேஸ் தான் டைம். ஸோ அதுக்கான அந்த அளவுக்கான சீட்டிங் கெபாசிட்டி நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதனால ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஒரு விஷயம் மட்டும், கஸ்டமைஸ் நீங்க போறீங்கன்னா மினிமம் சார் முன்னாடி சொன்னாங்க ஒரு 100 பீசஸ் ஆச்சு நீங்க குவாண்டிட்டில பாருங்க. ஒரு சைஸ்க்கு இது வந்து ரெகுலரா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இவங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர் பண்றது. இதுல நீங்க 10 பீசஸ் 50 100 எப்படினா நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலி இப்ப மேனுஃபேக்சர் அப்படின்னா நம்ம ஹோல்சேல் நம்ம தெளிவுபடுத்திட்டோம். பட் இருந்தாலும் நிறைய ரீட்டைலர்ஸும் கேட்பாங்க, இப்ப வந்து டொமஸ்டிக் யூஸ்க்கு வீட்டுக்கு என்னுடைய ஓன் யூஸ்க்கு வேணும், ஒரு 4 பீஸ் வேணும், அந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுப்பீங்க. இப்ப வந்து நம்ம அதாவது இப்ப கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் யூஸ்க்கு நம்ம கொடுக்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஸ்டைல் கேட்குறாங்க, ஒரு பேட்டர்னாக வந்து எனக்கு வந்து ஒரு கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாடலுக்கு 5 கலருக்கு கலருக்கு ஒரு ஒரு பீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இந்த ஹோல்சேல் காஸ்ட் வராதுங்க, அது வந்து ரீட்டைல் காஸ்ட் போயிடும். ஏன்னா நம்ம ஹோல்சேல் அப்படிங்கிறது பல்காக கொடுக்கறது. இப்போ வந்து மினிமம் ஒரு ஸ்டைலுக்கு 50 பீஸ், 100 பீஸ், 200 பீஸ் அப்படி போகிறதா ஹோல்சேல். ஸோ அவங்க ஓன் யூஸ் அப்படின்னு வரும்போது ரீட்டைல் காஸ்ட்டில் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து அப்படின்னா அவங்க இந்த ஸ்டைல் ஓகே அப்படின்னா அதில் வந்து நம்ம 5 கலர் கலருக்கு ஒரு ஒரு பீஸுங்க. இது நம்ம வந்து கொரியர் பண்றதுனால அவங்களுடைய எந்த ஆல் ஓவர் இந்தியா எங்க கேட்டாங்கனாலும் நம்ம கொரியர் ஆப்ஷன் இருக்கு. சோ அதல நம்ம கொரியர் பண்ணிக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க. அந்த கொரியர் சார்ஜஸ் பிளஸ் வந்து இந்த குவாண்டிட்டிக்கான சார்ஜ் என்ன வருதோ பே பண்ணாங்கனா ஓகே. இப்போ ரீட்டெயில் பிரைஸ்ன்ற போது எப்படி சார் ஹோல்சேல் ரீட்டெயில் உங்கள்ட்ட எந்த அளவுக்கு ஒரு மார்ஜின் வைஸ் எப்படி கொஞ்சம் நம்ம ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் வைக்கிறது இல்லைங்க. இதல இருந்து நம்ம ஒரு 10 ஆர் 20 அப்படிங்க பண்ணுவோம். ஏன்னா அது எதுக்காக அப்படினா நாங்க அந்த பேக்கிங் உடைச்சு கொடுக்குறோம். இப்போ நாங்க வந்து இப்ப அப்படினா இப்ப இந்த பவுச் பேக்கிங் அப்படிங்கறது பண்றாங்க. சோ உங்களுக்கு இந்த பேக்கோட குவாலிட்டி பாத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது ஹெவிங்க. சோ இதில் நாங்க ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட பேக்கிங் கூட இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அது வந்து கசங்கும், அப்ப எல்லாத்தையும் வந்து கட் ஆகும் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணும் போது. சோ நாங்க வந்து எல்லாமே வந்து ஹோல்சேல்க்கான பேக்கிங் தான் பண்ணுவோம். இதுல இருந்து நாங்க பிரிக்கிறதுனால சோ அது இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நாங்க கால்குலேட் பண்றோம். அவ்வளவுதான் இதுல எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஹோல்சேல்க்கான ப்ராஃபிட் தான். சரிங்க சார். சோ அந்தளுடைய ஷார்ட்டேஜ் மட்டும் நாங்க பண்ணுவோம். இப்ப ரீட்டெயிலுக்கு நீங்க இப்ப வந்து 5 பீசஸ்ன்ற போது எந்த மாதிரி அவங்களுக்கு பேக்கிங் எப்படி பண்ணி அனுப்புவீங்க? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பேக்கிங் தாங்க. இது வந்து கொரியர் கவர் நம்மளுடைய அதுலலாம் பிராண்டுக்கு நம்ம பண்றோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான கொரியர் கவர் தான். இதெல்லாம் நம்ம வந்து 5 பீசஸ் உள்ள வச்சு நம்ம அப்படியே அவங்களுக்கு அட்ரஸ் இங்க பண்ணிடுவோம். சோ அவங்களுக்கு வந்து இங்க அட்ரஸ் பண்ணி பேட்ச் பண்ணி அப்படியே அனுப்பிச்சுடுவாங்க. ரைட் ரைட் சூப்பர். சோ இந்த மாதிரி நம்ம இதும் பண்ணி கொடுத்துறோம். ஓகேங்க சார். இப்போ எப்படி சார் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி? நீ ஆல்ரெடி வீடியோல ஒரு முறை சொல்லிருந்தீங்க. இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியரா அது. இப்போ நம்ம வந்து பாத்துறீங்க அப்படினா வந்து ட்ராக் பேண்ட் ஷார்ட்ஸ் 3/4 மூணு வெரைட்டிஸ் பண்றோம் இல்லைங்களா. அதுல எல்லா ஃபேப்ரிக்ஸ் ஓகே. சோ நம்ம வந்து அப்படினா இப்போ எனக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கேக்குறாங்க ஒரு பேல் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு பேலுக்கு 400 பீசஸ் வருங்க. சோ இது வந்து ஹோல்சேலருக்கு நான் சொல்றது, ஹோல்சேலருக்கு. அதே மாதிரி இல்ல எனக்கு ட்ராக் பேண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ட்ராக் பேண்ட் மட்டும் அப்படியே ஒரு பேலுக்கு அப்படின்னு எடுத்தீங்கன்னா 360 பீஸ் பிடிக்குங்க சரிங்களா. அதே மாதிரி ஷார்ட்ஸ் நம்ம இந்த மாதிரியான பவுச் பேக்கிங்கோட ஷார்ட்ஸ் பாக்குறோம் இல்லைங்களா. இந்த ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பேல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 500 பீஸ்ங்கிறது ஒரு பண்டலுங்க. சோ இதுதான் ஒரு பேக்கிங்கான இதுங்க. சோ இது வந்து அப்படின்னா இப்ப எல்லா ஐட்டம் 3-4 ஷார்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் அந்த 400 பீஸ்ங்கிறது. இது எப்படி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இப்ப நீங்க ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா எங்க இருந்தாலும் இங்க வந்து நமக்கான திருப்பூர்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் அவைலபிள் இருக்குங்க. சோ அதாவது எப்படின்னா இங்க இருந்து அனுப்புறோம் அப்படிங்கிறது ஒரு 2-3 டேஸ் அவங்களுடைய டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆயிரும். சோ வியூவர்ஸ், இவ்வளவு நேரம் ரெனி என்டர்பிரைசஸ்ல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், 3/4, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வெரைட்டிஸ் நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி லைக்ரா பார்த்தோம், பாப்கார்ன்ல பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காட்டன் வெரைட்டிஸ்னு சொல்லியே சில வெரைட்டிஸ் காமிச்சாங்க. சோ இதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னொரு விஷயம், மத்த மென்ஸ்வியர்ல மத்த இடங்கள்ல மேனுபேக்சர் பண்றதை விட இங்க வந்து டிசைன்ஸா இருக்கட்டும், அதோட கலர்ஸா இருக்கட்டும்,
இப்போ கலர்ஸ்லாம் ரேண்டமாக 12 கலர்ஸ் கூட இருக்குது, 20 கலர்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ட்ராக் பேண்ட்ஸ்னு வரப்போ இந்த மாதிரி யூனிக்காக ஒரு 6 கலர்ஸ் தான் எல்லாருமே மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறது. இதை வியர் பண்ணால் தான் ஒரு ஹைஃபையாக நல்ல ஒரு எஜுகேட்டடாக அந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப யோசிச்சு டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரேட் வந்து நான் நிஜமாக நம்பலை, இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது 45 ரூபாயிலிருந்துலாம் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு 45 ருபீஸ்ன்னு சொல்ல போது என் மைண்டில் என்ன வந்துச்சுன்னா 45 ருபீஸ்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. எல்லா பேண்ட் வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே காமிச்சாங்க, பின்னாடி ஃபுல்லாக பேட்லாக் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம், ஸோ டேரிங் இஷ்யூஸே வராது அப்படின்னு. அந்தளவுக்கு குவாலிட்டியில் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 45 ருபீஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 150 ருபீஸ்க்குள்ளே தான் இங்கே வந்து கலெக்ஷன்ஸே இருக்குங்க. பட் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ரெனி என்டர்பிரைசஸ்னுடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம். மற்ற எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் பர்ச்சேஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணணும்னாலும் வாட்ஸ்அப்பில் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாமே ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் வந்து பெயில் வேலாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 100 பீசஸ் அந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ரீட்டெயிலாக போகிறீங்கன்னா வந்து மினிமம் 5 பீஸ் எடுக்கணும், ஒரு கலருக்கு 1 பீஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது எந்த நீங்கள் டிசைனில் செலக்ட் பண்ணாலும் ஸோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா. டாடா.